நான் வக்கீல் என்ற முறையிலும் உயர்நீதிமன்ற வக்கீல் மூலியமாக நான் யாக்குப்புடைய கேஸை மட்டும் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யாக்குப்புடைய ஹேங்கிங் வந்து இட் இஸ் எ ஜுடிஷியல் மர்டர். அதை நீதித்துறையால் செய்யப்பட்ட ஒரு கொலை தான். ஏனென்றால் அவரை நம்ப வைத்து வந்து சேரு சரண்டராக என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்துவிட்டு பிறகு அவரை தூக்கில் போட்டது மிகவும் அயோக்கியத்தனமான வேலை. டைகர் அவர்கள் சொல்கிறார், ஏ நீ போகாத, உன்னை ஏமாத்திடுவானுங்க, நீ தேவையில்லாமல் மாட்டிக்குவேன்னு சொல்லி அவருடைய அண்ணன் எச்சரிக்கிறார். எச்சரித்தது மீறியும் அரசாங்கம் நம்மை காப்பாற்றும் என்ற தான் இங்கே யாவுக்கு பருகிறார். இன்ன வரைக்கும் ஒன்று செய்து கொள்ளுங்கள், இன்ன வரைக்கும் அவங்களால் டைகரை பிடிக்க முடியல, இன்ன வரைக்கும் தாவூதை பிடிக்க முடியல. இப்போ யாக்கும் வந்து இவங்களை நம்பி சரண்டர் ஆக மாதிரி இன்ன வரைக்கும் யாக்குமே பிடிச்சிருக்க முடியாது இல்லையா? அப்புறம் யாரை தூக்க போட்டிருப்பீங்க? அத்வானியை தான் போட்டிருக்கோம். ஆமாம், ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் ரிப்போர்ட்டில் தெளிவாக எழுதியிருக்காரு, ஸ்ரீகிருஷ்ணா அத்வானி நடத்திய ரத யாத்திரை தான் மதக்கலவரத்துக்கு காரணம்னு. ஆனால் அந்த அத்வானி ஹோம் மினிஸ்டராக இருக்கிறார். ஹோம் மினிஸ்டராக 5 வருஷம் இருந்தார், எவ்வளோ ஃபைலை காலி பண்ணியிருப்பார்? நீ தேடினாலும் அத்வானிக்கு எடுத்து ஆதாரம் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் ரிப்போர்ட்டை மறைச்சிட்டானுங்க. அவ்வளவு கொலகாரத்தனமான ஆள் அத்வானி. ஆனால் யாக்கூப் அவர்கள் இப்போ நான் சொல்கிறேன், சதி செயலுக்கு எத்தனை பேர் வேணும்? குறைஞ்சது 2 பேர் வேணும்ல. யாக்கூப் ஒருத்தர் தானே இருக்கார், இன்னொரு ஆள் யார்? அதை நிரூபிச்சியா? அட்வொகேட்டுங்கிற முறையில் கேட்குறேன். அவன் சொல்கிறான் கட்மண்டில் வந்து சரண்டர் ஆனார்னு சொல்லி தான் செய்தி. ராமன்கிறவர் எழுதியிருக்கிறார், அவரை நம்பி தான் அவர் வர்றாரு. ராமன் கேஸ் முடியல, ராமன் உயிரோடு இல்லை. ஆனால் அவர் எழுதின கட்டுரையில் சொல்கிறாரு கட்மண்டில் வந்து சரண்டர் ஆகிறாரு. ஃபேமிலியோடு யாராவது சரண்டர் ஆவாங்களா? ஃபேமிலியோடு சரண்டர், ஒய்ஃபோடு குழந்தைகளோடு வந்து சரண்டர் ஆகிறார். அவரை டெல்லியில் வச்சு கைது பண்ணாதான் அக்கா போய் சொல்கிறான். அப்போவே ஜட்ஜி என்ன பண்ணணும்? கட்மண்டில் சரண்டர் ஆனால் டெல்லியில் வச்சு கைது பண்ணாதான் நீ போய் சொல்கிறீன்னு சொல்லி சட்டத்தில் ஒரு வாய்ப்பு உண்டு. அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் கேன் பி ட்ரான். அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ்னால் அவர்கள் சொல்கிறதுக்கு எதிரான ஒரு முறையை கைப்பிடிக்கலாம். சிபிஐ த அன்ஃபோல்டிங் ஆஃப் தி கேசஸ் டெயின்டட் வித் ஃபால்ஸ்வுட். எப்படி கேஸ் ஓப்பன் பண்ணதுலேயே அதில் பொய் இருக்கு. எப்படி யாக்கப்போ கைது செய்தேன்னு சிபிஐ சொல்கிற விளக்கம் சரியில்லை. இதை விட நீதிபதி வினோதமாக சொல்கிறாரு, சரண்டர் பண்ணாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் விடலை. யார்? யாக்கப் எவிடன்ஸ். எப்படி குற்றவாளி எவிடன்ஸ் விட முடியும்? குற்றவாளி எப்படி அதை நிறுவ குற்றவாளிக்கு ரெண்டே சான்ஸ் தான். ஒன்று வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை அவருடைய வக்கீல் கிராஸ் பண்ணையில் கேட்கலாம், இந்த மாதிரி சரண்டர் பண்ணு நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னீங்களா இல்லையா, அது கேட்கலாம். அது ஒரு தடவை கேட்கலாம். அதுக்கடுத்து குற்றவாளியாக ஒரு கேள்வி கேட்பாங்க கடைசியாக, அதுக்கு பேர் 313 சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட்னு பேர். இந்த சாட்சிகள்லாம் இப்படி சொல்கிறார்கள், இதற்கு நீ என்ன பதில் சொல்கிறாய் என்று கேட்பார்கள். அந்த ரெண்டு வாய்ப்பை தவிர எப்படி நீதிபதி சிபிஐ அதிகாரியை யாக்கோ கூண்டில் ஏறி நிரூபிக்க முடியுமா? எனக்கு சாதகமாக சாட்சி சொல்லணும்னு அவர் சொல்ல முடியுமா? இன்ஃபரன்ஸ் எடுக்கணும். ஒரு மனிதர் இப்படி வந்து சரண்டர் ஆவாரா? இந்த மனிதரை கட்மண்டில் சரண்டர் ஆனவரை டெல்லியில் கைது பண்ணதா சொல்கிறானே, அப்போ போய் சொல்கிறான்ல. அப்போ சிபிஐ கேட்குறா இன்ஃபரன்ஸ் ட்ரா பண்ணணும். ஆனால் இன்ஃபரன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு தெரியாது. இனி எவனும் இந்தியன் இன்வெஸ்டிகேட்டிங் அதிகாரிகளை நம்ப மாட்டான், ஏமாத்து பேர்வழி சொல்ல போகிறான். அதை விட இந்தியன் ஜுடிஷியரி இனி எவனை மதிக்க போகிறான்? இப்போ குமாரசாமியெல்லாம் குபேரசாமி ஆகிற காலம் இது. என்ன எவனும் இனி இந்தியன் ராத்திரி 3 மணிக்கு நீதிபதிகள் உட்காருவானுங்க? அதுவும் அன்னைக்கு வாப்பா அவர்கள் இறந்திருக்கிறார்கள். கிடைத்தற்கரிய ஒரு மாபெரும் விஞ்ஞானி, அவர் போன்ற ஒரு விஞ்ஞானி இன்னி நாம் பெறுவதற்கு எத்தனை வருஷம் தொகை இருக்கணுமோ தெரியாது. பேர்பட்டவர் அவருடைய அடக்கத்தை நிற்காது. குறைந்தபட்சம் அவர் கேட்ட ஒரு 14 நாள் டைம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படி என்ன அவ்வளோ அவசரம் 3:20 வரைக்கும் உட்காந்து நீதிபதி தீர்ப்பு கொடுக்கணுங்கிற தேவை என்ன? இந்தியன் ஜுடிஷியரியும் நீ மதிக்க போகிறதில்ல. ஆகையினால் எதுக்கு சொல்லணும்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அது திருமாவளவனார் அவர் தெளிவாக சொன்னார். அவர் இந்த அம்மா கர சேவைக்கு குரல் கொடுத்தவங்க, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க. இவர்கள் மத்தியிலிருந்து உங்களுக்கு சலுகை கிடைக்குமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சலுகையை கேட்டு பார்ப்போம், இல்லாட்டி சட்ட ரீதியாக அணிந்து பார்ப்போம் என்று தான் கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன். வணக்கம்.